தேர்தல் வேட்பு மனுவில் தவறான தகவல் அளித்ததாக இபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்ததாக சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். காவல்துறையின் விளக்கத்தை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை ஜூன் 6 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வேட்பு மனுவில் தவறான தகவல் தெரிவித்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் விளக்கத்தை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் வேட்பு மனுவில் தவறான தகவல் தெரிவித்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டுப் பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் வேட்புமனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரம் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை தவறாக தெரிவித்துள்ளதால் அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தேனி மாவட்டம் குத்தமபாளையத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் தனிநபர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்றும் இது குறித்து மே 26 அறிக்கை தாக்கல் செய்யவும் சேலம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவிற்கு தடை வைக்க கோரியும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் புகார்தாரர் மிலானி தொகுதியைச் சேர்ந்தவரோ தேர்தலில் போட்டியிட்டவரோ அல்ல எனவும் வேட்பு மனுவில் எந்த தவறான தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் இந்த புகார் விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு கால அவகாசத்திற்கு பிறகு இந்த புகார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொள்ளாமல் சேலம் நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டது தவறு எனவும் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி இரண்டரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் மே 26 விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என மாஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை தாக்கல் செய்த பிறகு அவசர கதியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 6 தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் காவல்துறைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கருணியா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.